கைஸ், குட் மார்னிங். அண்ட் ஜஸ்ட் நான் இப்போ தான் எந்திரிச்சேன். இனிமேல் நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணணும், அண்ட் தென் அப்புறமா பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணணும். வாங்க போகலாம். நம்ம ஃபிஷ் டேங்கில் டாப் ஃபில்டர் வச்சுருக்கிறேன். நானே இது செட் பண்ணது. அதில் க்ரோ ஆகிருக்கிற பிளான்ட் தான் இதுங்கெல்லாம். ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, நம்ம பம்ப் ஆன் பண்ண உடனே இதோ இங்கே ஃபில்டர் ஆகும். இங்கே இங்கே தண்ணி நிறைஞ்சி அடுத்த லேயர் இங்கே வந்து அப்புறம் இங்கே ஃபில்டர் ஆகி ஃபைனலாக அவுட் புட் இப்படி தான் இருக்கும். தெரியுதா? அப்படி கீழே வந்தீங்கன்னா இப்படி மலைச்சாரல் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இது நைட் டைம் நான் தூங்குறப்ப இதை ஆன் பண்ணி விட்டு தூங்கிடுவேன். எனக்கு நைட்டு ஸ்லீப்பிங் டைமில் வந்து ஏதோ மழை பெஞ்சு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நிம்மதியாக தூங்கலாம். அடுத்த டேங்க் வந்தாச்சு வெளியே. அவுட்டோர் டேங்க்ஸ் இதெல்லாம் அதுக்கு ஃபீட் பண்ணிடுவோம். இது நம்மக்கிட்ட ப்ரீடான கப்பி, சாரி, மாலி ஃபிஷஸ். இதோட பேரண்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை நான் வேற டேங்க்ல நான் மாத்தி போட்டிருந்தேன். அங்கேயும் அதுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. வாங்க அதையும் காமிக்கிறேன். இது நம்மளோட கப்பி டேங்கு. கப்பி டேங்க்லேயும் நம்மக்கிட்ட நிறைய குட்டிங்க கிடக்கு. பெருசாக தெரியாது, ஏன்னா அண்ட் தென் இங்கே நம்ம பேலன்ஸ், அதோட அந்த பேரண்ட் மாலி ஃபிஷ்ஷு ப்ளஸ் அதோட அடுத்த ஜெனரேஷன் குட்டிங்கெல்லாம் இருக்குங்க.
ஸோ டார்ஃப் கௌராமியும் நம்மக்கிட்ட ரெண்டு பேட்ஜாக இருக்குது. ஒன்று இங்கே இப்போ ரீசெண்டாக ஃப்ரை ஆனது, அப்புறம் இதுக்கு முன்னாடி பிரேட் ஆனது இருக்குது. இதில் உள்ள ஃப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குது ஃப்ரீ ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிது. ஐ மீன் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. ஆக்சுவலி நான் இதுக்கு என்ன ஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோட எல்லோ யோக் இருக்குல்ல, அதை நான் வந்து இப்போ எக்கு பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து ஒயிட்டை சாப்பிட்டு எல்லோ இருக்குல்ல, அதை நான் வந்து இந்த என்ன சொல்ல இந்த காஃப் டீ எல்லாம் அரிப்பாங்கல்ல சலடை வச்சு, அதுக்கு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து ஒரு ஒரு பில்லட்ஸ் மாதிரி ஒரு இதாக இப்படி தான் இருக்கும், மைக்ரோவேவ் மாதிரி இந்த மாதிரி பொடிசு பொடிசாக வந்து விழும். ஸோ அதை தான் நான் ட்ரை பண்ணி அப்புறமா அந்த இதுகளுக்கு ஃபிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வேதா பெட்ஸ் ஆர் சம்திங், அந்த சேனல் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது இப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு. பரவாயில்ல, எனக்கு இந்த மாலியோட ஃபிஷஸ் கூட இந்த சிக்ஸ் கூட இது ஃபீட் பண்ணி தான் நல்லாவே க்ரோ ஆச்சு என்கிட்ட. அப்புறம் நம்ம ஃபிஷஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டோம். இனிமே கீழே போய் நம்ம பேர்ட்ஸுகளுக்கு ஃபீட் பண்ணணும். இதுதான் என்னோட ரெகுலரான ரொட்டீன். டெய்லி எந்திரிச்சோமா, காலையில் ஃபிஷஸ்க்கு ஃபீட் பண்ணோமா, அடுத்தது போய் பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணோமா, அப்புறம் ஒர்க்குக்கு கிளம்பி போனோமான் இருக்கும். நல்லா ஜாலியாக இருக்கும், அது எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, ஹாப்பியாக இருக்குது இதுங்களோட லிவ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஓகே பாய்ஸ், வாங்க போகலாம்.